smileytrips.com ல மலேசியா டூர் பேக்கேजेस 30,000க்கு குரூப் டூர் அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணிருக்காங்க. எவ்ரி வீக் Friday குரூப் டிபார்ச்சர் இருக்கு. ফুল பேக்கேஜ் 100% சேஃப் அண்ட் செக்யூர்ட் அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணி தராங்க. புதிதாக கார் வாங்கியவரா நீங்கள், உங்கள் காரை பராமரிக்க 5K கார் கேருக்கு வாங்க. வாத்தி கமிங் ஒத்து அப்படின்ற அளவுக்கு தனுஷ் அவர்களுடைய வாத்தி படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட். அதுவும் ஒரு அப்டேட் இல்லங்க, ரெண்டு அப்டேட் வந்திருக்கு. கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற அளவுக்கு. சோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து வாத்தி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது வா வாத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கேட்டுட்டு இது என்ன ஃபீலு அப்படின்ற அளவுக்கு வந்து பயங்கரமா எல்லாரும் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போ வாத்தி படத்துல இருந்து செகண்ட் சிங்கிளும் வந்து ரிலீஸ் ஆக போது. அதாவது பொங்கலுக்கு ஸ்பெஷலா பொங்கல் ஹாலிடேஸ்ல தான் வந்து அந்த செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போது. செகண்ட் சிங்கிளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நாடோடி மன்னன் அப்படின்றது தான் அந்த செகண்ட் சிங்கிளோட பேர். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை ஜிவி பிரகாஷ் அவர்களே ஆபீஷியலா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ பொங்கலுக்கு ஸ்பெஷலா டி ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ட்ரீட்டா January 17th அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடோடி மன்னன் அப்படின்ற இந்த செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. சரி அவ்வளவுதான்ப்பா அப்டேட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. அதுதான் சும்மா வீரா தீரா சூரா வாடா அப்படின்ற அளவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட். அதாவது வந்து படம் என்னைக்கு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி, ஆக்சுவலா ஃபர்ஸ்டே வந்து மார்ச் இல்ல மேல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து போஸ்ட்போன்ட் ஆயிடுச்சுன்னு வந்து சொன்னாங்க. அதாவது தூக்கிட்டாங்க, மேல மேல தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தள்ளி போகலங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆமாங்க, வரப்போற January 17th வந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுதுன்னா அடுத்த மாசம் அதாவது February 17th அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மிஸ்டர் டி ஃபேன்ஸ், இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன், பொங்கலுக்கு சரியான ட்ரீட் இருக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு இல்லையா. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஏன் கூட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிளான வா வாத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, அண்ட் செகண்ட் சிங்கிளான நாடோடி மன்னனுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க, அண்ட் படத்துக்கும் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஏன் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு கதையா சொல்லும் போதே கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்தது, ஏன்னா விஜய் சார் அந்த மாதிரி பார்த்து பல வருஷம் ஆச்சு நம்ம. ஸோ அந்த ஃபேக்டர் தான் வந்து பயங்கர இதாச்சு. விஜய் சாருக்கு வந்து ஃபுல் கிரெடிட் போடுங்க, அவரோட அந்த ஸ்டைலு அவரோட மேனரிசம் அந்த இந்த படத்துக்கு.